ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், அந்த நம்பர் அது நம்பர் இல்லைன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அந்த மொபைலை யூஸ் பண்ணவே முடியாது. அதை வந்து இது பண்ண வேண்டியதான், இல்லைனா சாஃப்ட்வேர் மாற்றி தான் யூஸ் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் எதுவுமே போடாமலே நம்ம வந்து இதை வந்து ரீசெட் பண்ணலாம், அந்த பாஸ்வேர்டை நம்ம இது எரேஸ் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். ஹலோ, வாங்க. நான் வந்து அந்த எம்பின்னும் இந்த இது பேட்டர்ன் லாக்கும் ரீசெட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய மொபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா A53 தான் எடுத்திருக்கேன். A53 எடுத்து நம்பரை மாற்றி, அதாவது நம்பர் லாக் போட்டிருக்கிறேன். நம்பர் லாக் போட்டு நம்பரை மாற்றி மாற்றி கொடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை பாருங்கள். இது வந்து நம்ம சப்போஸ் மொபைலை ஆஃப் பண்ணாலும் அது வந்து இது ஆகாது. இப்போ பேட்டர்ன் லாக்கு நான் திரும்ப வரைக்கும் போட்டு காணிக்கிறேன். இந்த சாரி, இந்த நம்பர் லாக் போட்டு காணிக்கிறேன். இன்கரெக்ட் பின்னு சொல்லி என்டர்டுன்னு வருது. இனியும் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சரி இதை வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி, இப்போ நம்ம பவர் ஆஃப் பட்டனை நம்ம யூஸ் பண்ணி பவர் ஆஃப் பண்ணோன்னா அது நம்பர் போட்டால் தான், அதாவது அந்த எம்பின் போட்டால் தான், சாரி பின் நம்பர் போட்டால் தான் அது உள்ளே போகும். அப்படி போடலைன்னா அது இதாகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் டவுன் பட்டன் இருக்குல்ல, வால்யூம் டவுன் பட்டனும் பவர் பட்டனையும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகட்டு ரீபூட் ஆகும், ஓகேங்களா. அதுக்கு பிறகு பூட் ஆகி வரும்போது வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து அது ஒரு மெனுக்குள்ளால் போகும், சிமாஸ் மெனுக்குள்ளால் போகும். அதில் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிக்கிடுவோம். இன்னும் அப்படி கண்டினியூவாக பிடிச்சிக்கிடுங்க. ஓகே, இப்போ ஓகே ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. பூட் ஆகி வரும்போது நம்ம அப் பட்டனும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும் சேர்த்து, ஓகேங்களா. இப்போ ஒன்று உள்ளால் வந்துருச்சு இல்லை, உள்ளால் வந்த உடனே இதில் பாருங்கள், இந்த ஒரு மெனு இருக்குது. இந்த மெனுவில் வந்து வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலேயும் கீழேயும் போகும். அதில் டவுன் பட்டனை அமைக்கி கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதில் வந்து இது வரும். அதை நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னு வைங்களேன், அதில் வந்து உங்கள்கிட்ட அந்த உள்ளால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் அவ்வளோ எரேஸ் ஆயிரும். அதாவது பாஸ்வேர்டு எதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போயிடும், அப்புறம் இமெயில் ஐடி போயிடும், எல்லாமே, அதாவது அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் போயிடும். அது வந்து பூட் ஆகி வரும்போது மொபைல் வந்து புது மொபைலாட்டு பூட் ஆகி வரும், ஓகேங்களா. நீங்கள் புதுசாக வாங்கும்போது எப்படி மொபைல் இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூட் ஆகி அது வந்து உங்களுக்கு வெளியில் இதாகும், ஓகேங்களா. அதனால் அது நீங்கள் யோசித்துக்கிடுங்க, அது எப்படி பூட் பண்ணி எடுக்கலாமா. நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டாலும் இதே இதுதான் ஆகும், ஓகே. அதனால் நீங்கள் வந்து இது இப்போது நீங்கள் ஓகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அது ஓகே ஆகி உள்ளே போயிடும். இப்போ இதில் வச்சு நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஃபேக்ட்ரி அந்த இதை வந்து ரீசெட் பண்ணணுமா இல்லை வேண்டாமா, அப்படி வேண்டான்னா நீங்கள் கேன்சல் கொடுத்து வெளியில் வரணும். ஓகே பண்ணலாம் அப்படின்னுன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அது உள்ளே போயிடும். இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட்டு சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரீபூட் ஆகி வரும். மொபைல் வந்து ரீபூட் ஆகி வரும். வரும்போது நீங்கள் மொபைல் புதுசாக எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பூட் ஆகி வரும், எந்த ஒரு மாற்றம் கிடையாது, ஓகேங்களா. பார்த்தீங்களா எப்படி பூட் ஆகி வருதுன்னு. இவ்வளோந்தாங்க, இவ்வளோந்தான் பண்ணணும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் பெறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்த வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.